அண்மை செய்தி. வெள்ள நிவாரணத் தொகை ரூபாய் 6000 ஐந்து நாட்களில் கொடுத்து முடிக்க திட்டமானது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வரும் 17 முதல் வெள்ள நிவாரணத் தொகை அளிக்கும் பணி தொடக்கம் என அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வெள்ள நிவாரணத் தொகை ரூபாய் 6000 ஐந்து நாட்களில் கொடுத்து முடிக்க திட்டமானது அரங்கேறியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 17 தொடங்கி 5 நாட்களில் நிவாரணத் தொகையை கொடுத்து முடிக்க திட்டமானது தீட்டப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வரும் 17 முதல் வெள்ள நிவாரணத் தொகையை அளிக்கும் பணி தொடங்க இருக்கிறது. வெள்ள நிவாரணத் தொகை ரூபாய் 6000 ஐந்து நாட்களில் கொடுத்து முடிக்க வேண்டும் என அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 17 தொடங்கி 5 நாட்களில் நிவாரணத் தொகையை கொடுத்து முடிக்க திட்டமானது தீட்டப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகையாக 6000 ரூபாய் அறிவிக்கப்பட்டு தற்பொழுது டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக நேற்று டோக்கன்கள் விநியோகம் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினமும் வந்து டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. மேலும் நாளைக்குள் டோக்கன்கள் விநியோகம் முழுமையாக டோக்கன்களை விநியோகிக்க துறை சார்பில் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு இருப்பதாக வந்து நமக்கு தகவலானது கிடைத்திருக்கிறது. மேலும் நிவாரணத் தொகையானது 17 வந்து அந்த நிவாரணத் தொகை கொடுக்கப்படும் என்றும் வந்து தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் நிவாரணத் தொகையானது கொடுக்க ஆரம்பிக்கப்பட்டு அடுத்த 3 நாட்களுக்குள் அந்த நிவாரணத் தொகை என்பது வந்து கொடுத்து முடிக்கப்படும். ஒருவேளை தேவைப்பட்டால் 5 நாட்கள், அதாவது அதிகபட்சமாக 5 நாட்களுக்குள் அந்த நிவாரணத் தொகையானது கொடுத்து முடிக்கப்படும் என்றும் வந்து துறை சார்பில் நமக்கு தகவலானது வந்து அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. சென்னை மட்டுமல்லாமல் குறிப்பாக செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகையாக 6000 ரூபாய் வந்து அறிவிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் எப்பொழுது அந்த நிவாரணத் தொகை என்ற ஒரு கேள்வியானது தொடர்ந்து இருந்தது. அந்த வகையில் நாளைக்குள் அந்த டோக்கன்கள் விநியோகம் என்பது முடிக்கப்பட்டு வரக்கூடிய 17 வந்து இந்த நிவாரணத் தொகையானது வந்து வழங்கப்பட இருப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் வந்து தயாரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அந்த தொகையானது கொடுக்க ஆரம்பிக்கப்பட்டு அதிகபட்சமாக 5 நாட்களுக்குள் அந்த நிவாரணத்தை முழுவதும் கொடுத்து முடிக்கவும் வந்து திட்டமிடப்பட்டு இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.